வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் ஒரு சிறுகதை பார்ப்போம். தலைநகரிலிருந்து 200 கிலோமீட்டர்களுக்கு சற்று அதிகமாக உள்ள தனது இலக்கை நோக்கி புறப்பட இருந்த அந்த அதிகாலை ரயிலில் மூளை ஆசனம் ஒன்றினை பிடித்து வசதியாக அமர்ந்து கொண்டேன். ஜன நெரிசல் இல்லை. எதிரிலே என்னை காட்டிலும் ஓரிரு வயது அதிகம் மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவன் சிறிது பதட்டத்துடன் பிளாட்பாரத்தையும் தனது கைகடிகாரத்தையும் மாறி மாறி பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். சாதாரண ஆடையில் அவன் இருந்தாலும் அவனது இறுக்கமானதும் நன்கு பாலிஷ் செய்யப்பட்டதுமான பாதணி அவனை ஒரு போலீஸ்காரன் என இனம் காட்டியது. எனது வாயை கட்டிக்கொண்டேன். பிரயாண துணைக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு தேடினாலும் கிடைக்காது என்று மனதை நானோ என்னை மனமோ தேற்றி சமாதானம் செய்து கொண்டு சாந்தமாகினேன். இதமான பனிக்கால காட்சிக்கு ஈடுகொடுத்து உடல் சூடாகி கொண்டு இருந்தது. விழிகளை இறுக மூடி தியான சுகத்தின் பேரின்பத்தை ஒத்திகை பார்த்தேன். ரயில் நிலையத்தின் பேரிரைச்சல் என்னை உழுப்பவும் விழிகளை திறந்தேன். என்ன ஆச்சரியம்! என் எதிரே பளிங்கு சிலை போல ஒருத்தி அமர்ந்திருந்தாள். புகைவண்டி நகரத் தொடங்கியிருந்தது. அந்த போலீஸ்காரன் வண்டியின் நகர்தலுக்கு ஈடுகொடுத்து பிளாட்பாரத்தில் நடந்தபடியே அவளுக்கு இறுதிக்கட்ட அறிவுறுத்தல்களை வழங்கி கொண்டிருந்தான். அவன் அவளது அண்ணன் என்பது மட்டும் புரிந்தது. இறைவன் அழகின்ற சமாச்சாரத்தை உலகெங்கும் அள்ளிச் செறிந்திருக்கிறான். மலர்களிலும் பறவைகளிலும் மிருகங்களிலும் மீன் இனங்களிலும் இயற்கையிலும் மருளாத உள்ளமும் உண்டோ? ஆனால் அவை யாவற்றிலும் பரிணமித்துள்ள அழகு அனைத்தையும் ஒன்று குவித்த மையம் பெண்ணல்லவா? பெண்களில் அழகிகள் உண்டு, பேரழகிகள் உண்டு, ஆனால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மனம் ஏங்கும் பெண் அழகிகள் இருக்கிறார்களே. அப்படிப்பட்டவர்களை வாழ்க்கையில் அபூர்வமாகவே சந்திக்க முடியும். எனது வாழ்க்கையில் அப்படி நான் சந்தித்த இரண்டாவது பெண் இவள். பிளாட்பாரத்தில் ஓடிக்கொண்டிருந்த அந்த இளைஞனை பின்தள்ளி அந்த அழகு சிலையை என் முன்னிறுத்தி புகையிரதம் வேகமாக ஓடத் தொடங்கியிருந்தது. அவள் தனது பார்வையை ஓடும் காட்சிகளில் ஐக்க விட்டிருந்தாள். எப்பேற்பட்ட அழகான தோற்றமுள்ள பெண்ணுக்கும் இணை நிற்கக்கூடிய எனது ஆண்மைக்கு முகம் கொடுக்க அவள் தயங்கினாள் போலும். ஆனால் எனது வாழ்க்கையில் நான் சந்தித்து அபரிதமான ஆசை கொண்ட அந்த தங்கச் சிலையை எனது தயக்கம் காரணமாகவே நான் இழந்தேன். முதல் காதலையும் முதல் முத்தத்தையும் மறக்க முடியாது என்பார்கள். ரஞ்சியுடனான எனது உறவு மறக்க முடியாதது என்பதல்ல பிரச்சினை. ரஞ்சியை நான் இழந்து விட்டமையால் எனது இதயத்தை இறுக பிழிவது போன்ற ஒரு வேதனை எனது ஆழ்மனத்தின் தளத்தில் என்றுமே சிரஞ்சீவியாக நிலைத்துவிட்டது. எனது அழகு, கல்வி, பதவி எல்லாமே அவளை கவர்ந்திருந்தன. அவளை என் பக்கம் திருப்புவதற்காக நான் எதுவுமே செய்ய வேண்டியிருக்கவில்லை. ஆனால் அந்த பேரழகியின் முன் நான் எனது தகுதிகள் அனைத்தையும் அற்பமாக கருதிவிட்டேன் போலும். நான் உங்களை காதலிக்கவில்லையே என்று ரஞ்சி மறுத்துரைக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படக்கூடாதென நான் அஞ்சினேன். அதை தாங்கிக் கொள்ளும் தைரியம் என்னிடம் சிறிதளவேனும் இருக்கவில்லை. எனவே நான் உன்னை காதலிக்கின்றேன் என்று அவளிடம் கூறிவிட வேண்டிய அந்த மாபெரும் உண்மையை எனது இதய அறைகளில் வைத்து பூட்டிக் கொண்டேன். காதலிக்காமலே இருந்து விடுவது சற்றும் சிரமம் அல்ல. ஆனால் காதலித்து கொண்டே அதை வெளிப்படுத்த தவறுவதால் ஏற்படும் இழப்பு நிமித்தமான ஒரு கவலை இருக்கிறதே, அதை எந்த ஒருவனாலும் எந்த ஒருத்தியாலும் தாங்கவே முடியாது என்ற பாடத்தை நான் எனது வாழ்விலேயே படிக்க நேர்ந்திருக்காவிட்டால் எல்லாமே நன்றாக இருந்திருக்கும். அவளால் எவ்வளவு நேரம்தான் எதிர்காட்சிக்கு முகம் கொடுத்தபடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்க முடியும்? எனது பக்கமாக முகத்தை திருப்பிக் கொள்வதும் பின்னர் நான் இத்தலையை தாழ்த்தி கொள்வதுமாக அவளது பெண்மை பிரகாசித்து கொண்டிருந்தது. பிரயாணத்தின் போது என்னிடம் உதவிகள் ஏதாவது கேட்க நேரிட்டாலும் என்ற முன் யோசனையில் அச்சாரமாக ஒரு புன்முறுவலை அவள் உதிர்த்தாள். அந்நாட்களில் ரஞ்சி பிடிவாதமாக என்னை வைத்த கண் வாங்காமல் பார்ப்பாள். அச்சந்தர்ப்பங்களிலெல்லாம் நான் ஏனோ தலையை தாழ்த்தி கொண்டிருந்திருக்கின்றேன். அவளது விழிவீச்சுக்கு பதிலாக நான் அவள் மீது ஒரு பார்வையை வீசியிருந்தால் அவள் புன்னகையை பரிசாக தந்திருப்பாள். அப்போதும் கூட நான் தலையை தாழ்த்தி கொண்டிருப்பேன் என்பதில் ஐயமில்லை. அந்த தவறை இப்போதாவது நான் திருத்திக் கொள்ள வேண்டும்.
என்ற உறுத்தல் என்னில் மேலோங்க மெதுவாக புன்னகைத்தபடியே உங்கள் பெயர் என்று வினவினேன். நான் ஒரு பெண்ணை பார்த்து முருவளித்தேன் என்றோ அவளது பெயரை வினவினேன் என்றோ என்னால் என்னை நம்பவே முடியவில்லை. ரசிகா முத்து உதிர்ந்தது, சடீர் என்றது, அள்ளி கொள்ள வேண்டும் போல் இருந்தது. மறுகணமே தனது பெண்மைக்கே உரிய நாணம் மேலிட பார்வையை வெளியே திருப்பிக் கொண்டாள் என் ரஞ்சியின் அதே சிரிப்பு. ரஞ்சி அவளது நண்பிகளுடன் பேசி சிரிக்கும் சந்தர்ப்பங்களில் நான் அவளை களவாக பார்ப்பேன். என்னை கண்டுவிட்டால் அவளது உற்சாகம் அதிகரிக்கும். அதை நான் உணரும்படி அவள் உணர்த்தி இருந்தால் நான் தான் தைரியமற்று இருந்தேன். ஒருவேளை அவள் துணிந்து நான் உங்களை காதலிக்கின்றேன் என்று என்னிடம் கூறியிருந்தால் எல்லாமே சரியாயிருக்கும். அவள் துணியவும் இல்லை, அது அவள் குற்றமும் இல்லை. ஒரு வருட காலமாக அவள் என்னில் மருண்டு லைத்திருந்தாள், எனக்காக காத்திருந்தாள். அவளது இளமை பொழுதுகள் என் நினைவுடன் கழிந்தன. தனது கற்பை எனக்கு காணிக்காக முடிவெடுத்திருந்தாள். இவற்றையெல்லாம் உணர்ந்தும் உணராமல் நான் தான் இருந்துவிட்டேன். அவள் மேலான எனது காதலை வெளிப்படுத்தும் திராணி அற்றவனாக என்னை படைத்தாயே இறைவா என ஒவ்வொரு கணமும் வருந்துவேன். புகைவண்டன் வண்டி தனது போக்கில் ஆடியும் அசைந்தும் மோதியும் போய்க் கொண்டிருந்தது. சுற்றின்றி வியாபாரிகளினதும் பிரயாணிகளினதும் பேரம் பேசுதல் சுமூகமாக நடைபெற்று கொண்டிருந்தது. மற்றொரு கம்பார்ட்மெண்ட்டிலிருந்து புஃபே நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு இளைஞனுக்கு ரசிகாவை தெரிந்திருந்தது. எங்க போறையல் என்றான் அந்த இளைஞன். ஊருக்குத்தான். உத்தியோகம் பார்க்கிறீளா? இன்னமும் இல்லை. அண்ணனை விசாரித்தாய் சொல்லுங்க. ரஞ்சி மனதை கவர்ந்திருந்த காலம்தான் எனது வாழ்வின் பொற்காலம். நான் அவளுடன் வாழாதிருந்திருக்கலாம், ஒரு வார்த்தை பேசாதிருந்திருக்கலாம், ஆனாலும் ஒரு நேயம் எம்மை கட்டி வைத்திருந்தது. மானசீகமாக ஒருவரை ஒருவர் நினைத்து வாழ்ந்திருந்த அந்த தூய பாதையில் ஒரு இளைஞன் குறுக்கிட்டான். அவனுக்கு என்னை காட்டிலும் மேலான பதவி இருப்பினும் என்னிடம் இருந்த வசீகரம் அவனிடம் இருக்கவில்லை. ஆனால் அவன் தைரியத்துடன் ரஞ்சியை நெருங்கினான். அவனது தீவிரம் அதிகரிக்க அதிகரிக்க நான் கவலையில் துவண்டேன். அவனது மனதைரியத்தில் ஒரு சிறிதளவேனும் எனக்கிருந்தால் ரஞ்சி எளிதாக எனது இல்லத்தரசியாகியிருப்பாள். என் எதிரே அவளை பிறை போன்ற நுதலும் எடுப்பான மூக்கும் முத்து பல்வரிசையும் மாதுளை முத்தில் அமைந்திருக்கும் சிவந்த நிறமும் கருணாகம் போன்ற அடர்ந்த மிக நீண்ட சிகையும் உடுக்கின் இடையழகும் பாதங்களின் தூய வெண்மையும் எனக்கே எனக்கு என்று எண்ணி மகிழ்ந்திருப்பேன். புஃபே நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த இளைஞருடன் ரசிகா பேச்சை வளர்க்கவில்லை. லாவகமாக வெட்டி வைத்தால் அவனும் விலகி சென்றான். புற தூய்மையான பெண்கள் தங்கள் அகத்தூய் தாய்மையையும் பேணும்போது அவர்கள் தெய்வத்துக்கு சமமாகி விடுகின்றார்கள். ரஞ்சியின் விஷயத்திலும் அப்படியே நடந்தது. எந்த ஒரு ஆண்களாலும் கலங்கப்படக்கூடாத தெய்வீகத்தை நான் ரஞ்சியில் கண்டேன். அதற்கு நானும் விதிவழக்கல்ல என்று முற்று முழுதாக நம்பினேன். என்று ஒரு நாள் அவள் ஒரு ஆடவனுக்கு தனது அழகையும் இதயத்தையும் திறந்து வைக்கப் போகிறாள் என்பதை நான் பிடிவாதமாக உணர மறுத்தேன். ஆனால் புதிதாக ரஞ்சி மீது காதல் கொண்ட அந்த இளைஞன் அவளை விவாகத்திற்காக நெருங்குவதாகவும் ரஞ்சி ஏதோ சாக்குப்போக்கு கூறுவதாகவும் கதைகள் அடிபட்டன. ரஞ்சிக்கும் எனக்கும் இடையேயான பனி காதலுக்கு சோதனை ஏற்பட்டதாக எண்ணி என் நெஞ்சு வேதனையில் துடிதுடித்தது. புகைவண்டி ஒரு நிலையத்தில் நிற்கவும் நான் ரசிகாவுக்காக குடிநீர் பிடித்து கொடுத்தேன். அவள் ஆதரவுடன் என்னை அணுகுவது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. நீங்கள் பட்டதாரியோ என்று நான் வினவினேன். இல்லை என்றால் நீங்கள் வினவினால் நான் ஒரு சிவில் இன்ஜினியர். அத்துடன் அமைதி ஓடும் காட்சிகளில் லைப்பு. நான் விடவில்லை. உத்தியோகம் பார்ப்பீர்களா, வெளிநாடு போவீர்களா வினவினேன். வெளிநாடு போக விரும்பவில்லை சிரித்தால். எங்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் போற்றுபோர் போலும். உதடுகளை நாக்கினால் தடவி ஈரலிப்பு ஏற்படுத்தினால் உதடுகள் பிரகாசித்தன. குறும்புடன் பார்த்தால் சிரித்தால் பின் தலையை தாழ்த்தி கொண்டால் அவளுடைய அறிவு பேச்சிலும் துளங்கியது, மௌனத்திலும் சுடர்விட்டது. வேகமாக ஓடிக்கொண்டிருந்த புகைவண்டி ஒரு குலுங்கலுடன் நின்றது. எட்டி பார்த்தேன். அவள் வினாக்குறியுடன் என் முகத்தை பார்த்தாள். யாரோ செயினை இழுத்து விட்டார்களாம். நான் கூறினேன், எந்த செயினை? சிரித்தபடி கேட்டாள். முதலில் கழுத்து செயின், பின்னர் அபாய அறிவிப்பு செயின். ரசித்தாள், சிரித்தாள், பின்னர் மெதுவாக நகரத் தொடங்கும் காட்சிகள் மீது பார்வை. எனது பார்வை சுதந்திரமாக அவள் மீது மேய அவள் சந்தர்ப்பம் தந்தால் போலும். எடுப்பான நாசி, துடிக்கும் அதரங்கள், சங்கு கழுத்து, முந்தானை விலகல், பளிச்சிடும் இடை, பாத கமலங்கள்,
ரஞ்சி என்னை மனதில் இருத்தியே அந்த இளைஞனுக்கு சாக்கு போக்கு கூறியிருப்பாள். அவனது நிர்பந்தங்களுக்கு அவள் இறங்கி போக மாட்டாள், அவனை விரட்டி விடுவாள் என்று நான் பெரிதும் நம்பியிருந்தேன். மற்றவர்கள் அப்படி கதைக்கவில்லை. அந்த இளைஞன் அவளது முடிவை கூறி 3 நாட்கள் தவணை கொடுத்திருப்பதாக கூறினார்கள். என் மீது ரஞ்சிக்கு உள்ள உண்மையான ஆசை காரணமாக அவள் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பாள் என்று நம்பினேன். 3 தினங்கள் கழிந்ததும் ரஞ்சி தனது மறுப்பினை தெரிவிப்பால் அவன் விலகிச் செல்வான். அப்போது நான் ரஞ்சியை சந்தித்து எனது தீரா காதலை வெளிப்படுத்துவேன் என முடிவு செய்து கொண்டேன். எனது பலவீனத்திற்கு அதை தவிர வேறு முடிவினை எடுத்திருக்க முடியாதென்பதை இப்போ உணர்கின்றேன். புகைவண்டி பல நிலையங்களை கடந்து சென்று கொண்டிருந்தது. ஒரு நிலையத்தில் இளம் தாயுறுத்தி துடுக்கான பெண் குழந்தையுடன் ஏறினால் பின் வெற்றிடமாக இருந்த எங்கள் ஆசனத்தில் வந்து அமர்ந்தாள். ரசிகாவுக்கு அந்த குழந்தையை நன்கு பிடித்துவிட்டது. தூக்கி மடியில் வைத்து கொஞ்சினாள். கேள்விகள் பல கேட்டாள். குழந்தை சிரித்தது. தாய் பதில் கூறினாள். உங்களுக்கு குழந்தைகள் என்றால் உயிரோ? நான் வெறுமனே சந்தர்ப்பத்தை முன்னிறுத்தி கேட்டேன். ஏன் உயிரென்றால் பெற்று தருவீர்களோ என்று அவள் துடுக்காக கேட்டாள். பின் நாக்கை கடித்து கொண்டாள். சிரித்தாள். இமைகளை திரும்ப திரும்ப வெட்டினாள். சாரி ப்ளீஸ் தொடையில் வைத்து நீவி சீர்படுத்தினாள். 1000 மின்னலைகள் என்னுள் பாய்ந்தன. இவள் என்ன கூறுகிறாள்? ஒரு பெண்ணுக்கு குழந்தை கிடைப்பது ஆண்மகனால்தானே? அதற்கிடையில் உள்ள அன்பு, பாசம், நெருக்கம் எல்லாவற்றையும் அந்த ஒரு கேள்வியால் உணர்த்திவிட்டாளே. நான் தலையை தாழ்த்தி கொண்டேன். ரஞ்சியின் விஷயத்திலும் நான் இப்படித்தான் அவளை தயக்கத்துடன் நெருங்கியுள்ளேன். அவளது ஒரு விழிவீச்சு 1000 மின்னலைகளை என்னுள் பாய்ச்சி இருக்கிறது. நான் விளக்கமற்றிருந்தேன். ஒரு முடிவுக்கும் வராமல் அவள் வாளாவெட்டியாக இருந்திருந்தால் நானும் அவளை எட்ட இருந்தபடியே ரசித்து கொண்டு காலத்தை ஓட்டியிருக்கக்கூடும். அப்படி நடக்கவில்லை. அந்த இளைஞனை திருமணம் செய்து கொள்வதற்கு தனது மேலான சம்மதத்தை கொடுத்து விட்டாள். 1000 சம்மட்டிகள் எனது தலை மீது விழுந்தன. நானும் ஒரு ஆணா என்று எனது மனமே என்னை கேலி செய்தது. பல பெண்களுக்கு பின்னால் அலைந்து ஐ லவ் யூ சொல்லும் இளவட்டங்களின் தைரியம், மனத்துணிவு என்னிடம் இல்லாமல் போனதே. ரஞ்சி எனது கோழைத்தனத்தை நன்கு புரிந்து கொண்ட பின்னர்தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கக்கூடும் என்று என்னை மருகினேன். அவள் என்னை மனதார நேசித்தாள். நாளும் பொழுதும் என்னை நினைத்திருந்தாள். எனக்காக அலங்கரித்தாள். என்னை நினைத்து நிலை கண்ணாடி முன்பாக அதிக நேரத்தை செலவு செய்தாள். என்னை எதிர்பார்த்து தனது வீட்டு வாயில் கதவை திறந்து வைத்து பார்த்திருந்தாள். என்னை எண்ணி கட்டிலில் பல கனவுகள் கண்டாள். மானசீகமாக என்னுடன் தாம்பத்திய சுகம் கண்டாள். ரஞ்சி, என்னை மன்னித்துவிடு. உன்னை நான் சுமக்காவிட்டாலும் எனதுயிர் இருக்கும் வரையிலும் உன் மேலான நினைவை நான் சுமப்பேன். இது உறுதி, உறுதியின் மேல் உறுதி. எனது கண்களிலிருந்து நீர் பெருகியது. என்ன, கண்ணில் ஏதாவது தூசி விழுந்துருச்சோ? ரசிகா வினவியதும் கை குட்டையையும் நீட்டினாள். நான் சகஜ நிலைக்கு திரும்பினேன். சமாளித்தேன். பொழுது செல்ல செல்ல குழந்தை ரசிகாவில் நன்றாக இடம் கண்டு கொண்டது. மடியிலிருந்து குதித்தது. சேலி தலைப்பை இழுத்து ஆண்டி ஆண்டி என்று அழைத்து முத்தம் கொடுத்தும் எப்படி அந்த குழந்தை அவள் மீதான தனது அன்பை தெரிவிக்கின்றது? ரசிகாவை நன்கு கவர்ந்த பின் குழந்தை எனது பக்கம் தாவியது. அங்கிள் அங்கிள் என்று அழைத்து எனது கை விரல்களை இழுத்து ரசிகாவின் கை விரல்களுடன் இணைக்க முயன்றது. அதனது பார்வையில் நானும் ரசிகாவும் கணவனும் மனைவியும். அந்த இளம் தாய் கூட அப்படித்தான் நினைத்து வினவினாள். ஏன், உங்களுக்கு குழந்தைகள் இல்லையோ? நான் ரசிகாவை பார்த்தேன். சில சமயங்களில் விளக்கங்கள் கூறுவதை காட்டிலும் பேசாமல் இருந்து விடுவதே உசிதமானதாக இருக்கும். அவளும் மௌனத்தையே தேர்ந்தெடுத்தாள். அடுத்த நிலையத்தில் வண்டி நிற்கவும் தாய் மகளுடன் இறங்கி கொண்டாள். ரசிகாவின் கண்கள் பிரிவினால் கலங்கின. அந்த நேரத்தில் அக்குழந்தையால் அவளது அன்பை பெற்றுவிட முடிந்தது. உயிரினங்கள் எல்லாமே அன்பை செறியவும் அதை பெற்று கொள்ளவும் தெரிந்திருக்கின்றன. நான் ரசிகா நீ திரையிட்ட வெளிகளால் என்னை பார்த்தால் இமைகளை மீண்டும் மீண்டும் வெட்டினால் எனக்கு 1000 கதைகள் புரிந்தன. அந்த தாயும் குழந்தையுடன் அவளை என்னுடன் ஜோடி சேர்த்து வைத்து பார்த்தமை அவள் மனதில் இனம் புரியாத கிளர்ச்சி ஒன்றினை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அவர்கள் இருக்கும் வரை இல்லாத கூச்சமும் அச்சமும் அவளது மருளும் வெளிகளில் பட்டன தெரிந்தன. எதுவோ சம்பவித்து விடுமென்று அவள் பயந்தாள். எதுவோ நடந்துவிட வேண்டுமென்று அவள் விரும்பினாள். அந்த குழந்தை தன்னில் காட்டிய கரிசனையை நானும் வெளிப்படுத்த வேண்டுமென்று அவள் பரிதவித்தாளோ? அவளது விழியோரும் அரும்பும் நீர் எப்போதும் கரை தட்டி விடலாம். நான் இறங்கிக் கொள்ள வேண்டிய நிலையமும் இதோ அருகையில் வந்து கொண்டிருக்கின்றது. அவளும் அதை புரிந்து கொண்டு என்னையே நோக்குகின்றாள். அந்த பார்வை என்னிடம் அன்பை யாசிக்கின்றது.
எனது தைரியம், எனது கோழைத்தனங்கள், எனது இயலாமைகள் அத்தனையும் ஒரு கணம் செயலிழந்து போக கூறுகின்றேன். ரசிகா, நான் உங்களை நேசிக்கின்றேன். அக்கணமே அவளது விழிநீர் கரை புரண்டோடி நின்றது. நன்றியுடன் என்னை பார்க்கின்றால், இதோ நான் இறங்க வேண்டிய நிலையம். பிரயாண பையை எடுத்துக்கொள்கிறேன், விடைபெறுகின்றேன். ரசிகா எனது முகத்திற்கு நேரே தனது வலதுகரத்தை நீட்டுகின்றாள். அவளது புறங்கையில் அன்பு முத்தம் பதிக்கின்றேன். மீண்டும் வினவுகின்றாள், சந்திப்போம், முடித்து வைக்கின்றேன். வண்டியின் நடைபாதையால் வாசலுக்கு திரும்பி அவளை பார்க்கின்றேன். முழங்கால்களுக்கிடையே முகம் புதைத்திருக்கின்றாள். என் வாழ்க்கை பூராவும் என் அடிமனதில் பதிந்திருந்த துன்பச் சுமை விலகுகின்றது. என்னாலும் அன்பு செலுத்த முடியும். என்னாலும் ஒரு பெண்ணை கவர முடியும். என்னாலும் எனது அன்பை வெளிக்காட்ட முடியும். மனதில் கூதுகளும் குமுறி எழுகின்றது. ஆயிரம் உணர்வுகள் என் மனதில் சிலிர்த்து பூக்கின்றன. வண்டியிலிருந்து மேடைக்கு ஒரே தாவலாக துள்ளி பாய்கின்றேன். எனது மனைவி, பிள்ளைகளுக்காக நான் வாங்கி சேகரித்த பரிசு பொருட்கள் உள்ளடங்கிய பிரயாணப்பை மட்டும் தோள்களை அழுத்துகின்றது. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. நன்றி.